ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரான பல அப்டேட்ஸ் இருக்கு, அதை பத்தி பார்க்கணும். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் என்ன மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் யோகனை பத்தி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டாச்சு. அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோ வந்து டச் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிறப்பான தரமான பல சம்பவங்கள்லாம் இருக்கு. அப்படி என்னடா இருக்கு அப்படிங்கன்னா, தமிழில் பார்த்தா அனைத்து அப்டேட்ஸையும் பார்க்க போறோம். அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எமௌண்ட்டை பற்றி நிறைய கேட்டுருந்தீங்க, அப்புறம் அந்த எவல்யூஷன் கண்ணை பற்றி கேட்டுருந்தீங்க. இதை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் லீக் ஆயிருக்கு. ஸோ அதை என்னன்ற பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்துலாம். இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸாக பல அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சிருக்கேன். ஸோ எல்லா அப்டேட்ஸையும் பார்த்து முடிக்கல வேற லெவல் சாட்டிஸ்ஃபேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்குள்ள லைக் போட்டுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் விஷயம் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்னடா இது எம்ஐடிசன் கன்ஸ்கின் எல்லாமே ரிட்டன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆமாம், ஸோ நேற்று நீங்கள் போட்ட டுனைட் அப்டேட் நம்ம சேனலில் போட்ட நீங்கள் பார்த்துருந்தீங்களே தெரிஞ்சுக்கும். நம்ம சேனலில் வந்து சொல்லியிருப்பேன் நேற்று, நமக்கு எம்ஐடிசன் கன்ஸ்கின் ரிட்டன் வரும் கன்ஃபார்ம். ஸோ வந்துச்சு அப்படின்னா எம்ஐடிசன் பார்ட்டி அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் மேக்ஸிமம் வரலாம். ஸோ அப்படின்னு நான் சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சர்வருக்குலாம் இது வந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மேனா சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஓல்டு ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ரிட்டன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் எம்ஐடிசன் பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம், நமக்கு இந்த மாதிரி கூட திடீர்னு சேஞ்ச் பண்ணி அந்த ஈவெண்ட் போகலாம் இந்த ஈவெண்ட் பா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்னும் முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த சம்மர் விண்டில் பார்த்துட்டு நமக்கு எப்போ ப்ரோ சம்மர் கொலாபரேஷன் அப்படின்னு பலர் கேட்டீங்க. இதை நீங்கள் போய் கரீனா கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சம்மர் இருக்குது ஆனால் கொலாபரேஷன் இல்லைன்னு கண்டமணி கோளாராக பேசியிருப்பாங்க. ஸோ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிடையாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உறுதியான ஒரு அப்டேட்டு. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேடவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மண்டு தான் வரப்போகுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த கேலண்டரில் பார்த்தீங்கனாலே ஃபேடவில் தான் வரப்போகுது, அடுத்து அசன்சன் போட்டு அந்த ஒரு காரை போட்டிருப்பாங்க, டோக்கன் டவர் தான் அசன்சன் போட்டு வச்சுருக்காங்க. இது ரெண்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வேணால் வர்றதில் பார்த்தீங்கன்னா வந்து அதை எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த வெப்பன் டாலுக்கு டிஸ்கவுண்ட் அதுக்குள்ளாட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ வெப்பன் டாலுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வரப்போகுது அப்படின்னு இன்னும் நான் பார்க்கல பார்த்தீங்கன்னா 20 நாள் கிட்ட இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளாட்டி எப்படி வருவாங்க அப்படின்னு தெரில. ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ரெண்டு டிஸ்கவுண்ட் இந்த வாட்டி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி ஒன்று, அப்புறம் கடைசியில் முடிய போகல பார்த்தீங்கன்னா ஒன்று விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் இந்த வாட்டி நடுவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஒன்று விடுறாங்களா அப்படின்னு. அவ்வளோ நல்லவங்க இல்லை. சரி, நெக்ஸ்ட் அப்டேட் உள்ள போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம 29ஆம் தேதி இந்த ஒரு ப்ரீ ஆர்டர் வரப்போகுது. ப்ரீ ஆர்டர் பண்ணுற ஐட்டத்தை காணமேனு கேட்டால் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டியும்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா கிரனேடு, அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டரோட இந்த அடுத்த எலைட் பாஸோட ப்ரீ ஆர்டர் அதுதான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் எடுத்து எடுக்கணுங்க, எடுத்துக்கோங்க. 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது. ஸோ இது என்ன புது பெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பார்ப்பீங்க. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் இது பெட்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்னொரு ஸ்கைவிங் தான். ஸோ இப்போ வந்துருக்க ஒரு குதிரை ஸ்கைவிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைவிங் டிராகன் ஸ்கைவிங் பார்த்தீங்கன்னா கொண்டாட போகிறாங்க. அதோட 3D மாடல் தான் என்ன இப்போ லீக்காக இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஸ்கைவிங்காக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்து பொறுத்த வரைக்கும் முக்கியமான அப்டேட். ஸோ என்னன்னா நிறைய பேர் இந்த பண்டில் அப்டேட்டை பார்த்துட்டு நமக்கு வரப்போதா வரப்போதாங்கன்னா, இதை இது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டில்லாம் ரிட்டர்ன் வந்திருக்கும். அதை பார்த்து நமக்கு எப்போ வரப்போகுது எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் கேட்டிருந்தீங்க. ஒன்று நல்ல நேரம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்டிக் ப்ளூ பண்டில் மேஜிக் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்ததும் கன்ஃபார்ம் இல்லை. ஸோ நமக்கு 4th anniversary சர்டிஃபிகேட்னா கொடுப்பாங்க. ஸோ இப்போ எமௌண்ட்டை பற்றி பார்த்தலாம். எமௌண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு எமௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா August 15, 28. ஸோ இது நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த எமௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும் அப்படிமா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து 4th anniversary கொடுக்குறாங்க இல்லை இண்டிபெண்டன்ஸ் டே கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தேதிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து August 10th பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வேற லெவல் அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா எம்பி 40. ஸோ நமக்கு இந்த கன்ஸ்கினை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டது கோப்ரா எம்பி 40 தான். ஸோ கோப்ரா எம்பி 40 பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிறது அது எவல்யூஷன் ஏகே. ஸோ எவல்யூஷன் ஏகே ரிட்டர்ன் வருது. ஆல்ரெடி நமக்கு இந்த டோர்னமெண்ட் மாதிரி பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கவங்களாம் நடத்தி ஃப்ரீடம் கோட் மூலிமா கொடுத்துருப்பாங்க. அதனால் நமக்கு கோப்ரா எம்பி 40 தான் வரும் அப்படிமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டை பற்றி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பார்த்தாச்சு ஓகேவா. ஸோ இப்போ தான் முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு இந்த எலைட் பாஸ் தான். ஸோ நமக்கு செப்டம்பர் எலைட் பாஸ்க்கு டேரெக்டாக போயாச்சு. செப்டம்பர் அடுத்து என்ன எலைட் பாஸ் போட வியூ போடுவோம் அப்படின்னு பல பேர் கேட்டிருக்கீங்க. செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு பண்டுகள் சொல்லியிருக்காங்க நமக்கு செப்டம்பர் மாதம் இந்த ஒரு ரெண்டு பண்டு தான் பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு இது இது கூட பார்த்தீங்கன்னா பல ஐட்டம்ஸ் வரணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டவே இல்லை. ஆனால் இதுதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்மான ஒரு அப்டேட் இல்லை. ஸோ இப்போதைக்கு சொல்லி
பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வெப் ஈவெண்ட்ஸ். ஸோ நிறைய வெப் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லீக் ஆயிருக்கு. ஸோ அந்த வெப் ஈவெண்ட்ஸில் குறிப்பிட்டா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பை ஒன் கெட் டூ ஃப்ரீ தான் மோஸ்ட் ப்ராபப்ளி ஹையஸ்ட் ப்ராபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் ஈவெண்ட்டு தான், இதுவும் ஒரு நல்ல ஈவெண்ட் தான். ஸோ எனக்கு கேட்டீங்கன்னா அதில் ஏதாச்சும் புதுசாக ஐட்டம் கொண்டாடுவாங்க. மிக்ஸ் ஈவெண்ட்லாம் வந்தால் பழசே ஸ்டோரில் இருக்கிறத தூக்கி விடுவாங்க, இது வந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அடுத்து ஓபி 29 பண்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வரும் ட்ரெய்லர் தான். நமக்கு இந்த ரெண்டு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லை, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பண்டல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெக்னோரல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய காஸ்ட்யூம், அதாவது வித்தித்திரமான நிறைய காஸ்ட்யூம்லாம் பார்த்தீங்கன்னா வரும். அதில் அந்த மெக்டோனல்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த சேரில் போட்டு ஒரு பொம்மை இருக்கும் பார்த்தீங்களா, க்ளவுன் பொம்மை மாதிரி, அது வரும் அப்படிமா சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் காமெடியாக. சரி ரைட் விடுங்க. ஸோ நமக்கு கொலாபரேஷன்லேயும் நிறைய பண்டில் இருக்குது, இது வரும் ஓபி 20 சாம்பிள் பண்டில் தான். ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இந்த மிக்சர் இருக்க ஓபி 27 இந்த 28 26 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இந்த அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டாடுறாங்க ஓபி 29. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திரும்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வீடியோ ப்ரூஃபும் நிறைய வந்திருக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு தாம்சன் என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த M1887 கட்சிக்கினு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி ஓபி 23 அந்த ரேஞ்சில் இந்த பண்டில்ஸ் அப்டேட்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஓபி 29 கொண்டாடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த பண்டில் இது ரொம்ப பழசாக இருக்கும்போதுக்கு எடுத்து பார்த்தால தொண்டைக்குள்ளே தூசி போயிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 23 அப்டேட்டு, இப்போ தான் ஓபி 29 வருது அப்படின்னாங்க. கேட்டோன்னே எனக்கே ஸ்டக் ஆகி போச்சு, ஏடா எப்போ விட்டதை எப்படா உண்டாடுறீங்க அப்படின்னு மாதிரி. சரி வரால வந்தது தான் வந்துட்டேன், ஓசியில் வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. இதெல்லாம் டைமண்ட் கொடுத்தாலும் எவனும் வாங்க மாட்டாங்க, அப்படியே வாங்கினா அதெல்லாம் லெஜெண்டு. இது நமக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆகஸ்ட் மந்த் வந்தாச்சு, ஆகஸ்ட் மந்த் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆகஸ்ட் மந்த்தோட எலைட் பாஸை காட்டணும். நான் எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா பல வாட்டி காட்டிட்டேன். ஸோ எலைட் பாஸ் பேக்ரவுண்டில் ஓட்டும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆகஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த வாட்டு, ஸோ இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்கி வீல் சொல்லியிருந்தோம், லக்கி வீல் வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரே குஷியாக இருந்திருக்கும், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ நமக்கு லக்கி வீல் வந்துச்சு அப்படின்னாலும் எலைட் பாஸ் இருக்காது ராஜா, வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 நாளைக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்கி வந்திருக்கும் ஆனால் எலைட் பாஸ் இருக்காது. ஸோ இருந்தாலும் லக்கி வீல் வந்ததே பெரிய சந்தோஷமாக நினைப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்ட்ரி ஷாப் ஒரு சைடு போயிட்டுருக்கு, இன்னொரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் அது வந்து ஃப்ரைடே சேல் அப்படின்னு மாதிரி ஒரு வித்தியாசமான டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. அதை வந்து நான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொதுவான பேரை சொல்கிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெளிவாக புரியும். அந்த ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாங்க. இந்த ரெண்டு விஷயம் போக நிறையா சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் எலைட் பாஸோட டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கேள்வியாக இருக்கும். ஏன்ற ரீசன், மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அனிசர் இருக்குது. ஃபோர்த் அனிசர் இருக்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலைட் பாஸ் இல்லைன்னா அப்படியே நாக்கு கருத்துருவாங்க கரீனா காரனை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டுப்பீங்க. ஸோ இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் போகலாமா வேணாமா அப்படின்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சொல்லணும். போகலாம் அப்படின்னா கீழே ஒரு ஃபைவ் ஸ்டம்பில் போடுங்க, இல்லை அப்படின்னா வேணாம் அப்படின்னா ஹார்ட் ஸ்டம்பில் போடுங்க. நெக்ஸ்ட் மந்த்தில் எனக்கு தேவையில்ல ப்ரோ, எனக்கு இந்த மாதமே எனக்கு காசு சேர்த்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் சொந்தமாகவே டைமண்ட் வந்து நான் வந்து எலைட் பாஸ் போட்டுக்கிறேன், எனக்குலாம் டிஸ்கவுண்ட் எல்லாம் ஜுஜிபி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஸ்டம்பில் போடுவாங்க. இல்லை ப்ரோ எனக்குலாம் வேணும் ப்ரோ, எனக்குலாம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வருதுன்னு தெரிஞ்சாலே நான் இருக்கிற ஏர்ட்ராப் இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் சேர்த்து நான் எலைட் பாஸ் போட்டுறேன் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃபைவ் ஸ்டம்பில் போடுவேன். ஸோ உங்கள் கருத்துக்களை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா வந்து போட முடியும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல வீடியோஸ் உங்கள்கிட்ட நான் கேட்டு தான் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் அப்டேட்ஸ் நம்ம சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வரக்கூடியது தான். ஸோ நமக்கு வரக்கூடிய ரிலீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான சோர்ஸ்லேருந்து வரது, நம்ம சொல்கிற எல்லா அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்திருக்கும். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக ஓல்டுலேருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பிளாக் டிஷர்ட் முகக்கொண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரோனமோட் ஃபிளாக் மோட்டு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சொல்லியிருப்போம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அப்டேட்ஸும் வந்திருக்கும், நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆகஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அதை பற்றி டீட்டெயிலாக போடலாமா வேணாமன்றதை பற்றி பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது விஷயம் இருக்குது. என்னடா அதுக்குள்ளாட்டி என்னடா கடைசி அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த ஒரு கன்னு, அப்புறம் இப்போ போகிற பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் டீனா போச்சுல. ஸோ இந்த ஒரு கன் அப்டேட், ஸோ நெக்ஸ்ட் எவோ கண்ணை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ லிங்கை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்குப்டார் பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுப்போம், எனக்கு வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டாக போட்டிருப்போம். ஸோ அந்த ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க முடியாது லிங்க்கில், நீங்களே நம்ம சேனலோட ஓல்டு வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெக்ஸ்ட் இன்குப்டார் வீடியோவும் இருக்கும், அதை மஸ்ட் வாட்ச், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ நீங்கள் கேட்ட முக்காசி அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் போடுங்க, மறக்காம நைட் அப்டேட் போட்டுக்கிறோம் 9:00 அந்த ஒரு வீடியோ வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ தோணும் முடிச்சுக்கிறேன், சீன் நான் வீடியோ, டேக் கேர், பை கைஸ்.